கோவை சரவணம்பட்டி பிபிஜி செவிலியர் கல்லூரியில் இருபத்தி ஆறாவது விளக்கேற்றும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது செவிலியர் துறையின் முன்னோடியான புளோரன்ஸ் நைட்டிங்கில் அம்மையாரை நினைவு கூறும் விதமாக செவிலியர் பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்பு பயிலும் செவிலியர் மாணவ மாணவிகள் விளக்கினை கையில் ஏந்தி உறுதிமொழி எடுத்துக்கொள்வதை ஒவ்வொரு செவிலியர் கல்லூரிகளும் மரபாக பின்பற்றி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை சரமணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி செவிலியர் கல்லூரியில் செவிலியர் மாணவ மாணவிகள் இருபத்தி ஆறாவது விளக்கேற்றும் விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது கல்லூரியின் தாளர் சாந்தி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கல்லூரி துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேலு டாக்டர் ஸ்வேதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சித்ரா வரவேற்புரையாற்றினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாவட்ட சுகாதார சேவை இயக்குனர் பி அருணா பி செவிலியர் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் மற்றும் காயம் பராமரிப்பு ஆலோசகருமான செவிலியர் சுரேந்திர பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் நூறு பட்டப்படிப்பு மாணவர்கள் விளக்கேற்றி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இவ்விழாவின் இறுதியில் முனைவற்றைய பாரி நன்றி உரை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது